first I was an assistant of the Kala Master. Ajith is a famous and beautiful. If we do that, I will take 4 counts. Paces Pay. Secure digital payments with multiple features and great success rate. Tamil Cinemavin, Munnani Nadana Yekunaril, Migavu Mukimana Urkaranya, Esal Balaji Avargal. Na Avaroda, Seer in the Paniatri Anabangal Alavianaway. Tamil Cinemavin, Tirupumune Yerpurti, Terepadangalil, or Nadana Yekunar Perai Partal, Nichiamaga. S.L. Balaji அவர்களின் பெயர் கண்டிப்பாக இடம்பெறும். காதல் கோட்டை, பூ போன்ற தமிழ் சினிமாவை மாற்றத்தை உருவாக்கிய படங்களில் நடன ரீதியாக அவருடைய பங்கு மிக முக்கியமானது. அவர் மிக சிறந்த நடன இயக்குனர் மட்டுமல்ல, அவருக்குள்ள ஒரு சிறந்த கதாசிரியரும் ஒளிந்து கொண்டே இருப்பார். ஒரு படத்தில் அவர் ஒரு நடன இயக்குனராக பணியாற்றினாலும் அந்த திரைப்படத்தின் வெற்றிக்காக முழுமையாக உழைக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு டெக்னீஷியன் இன்று அவரை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் OH சினிமா சார்பாக. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். உங்களுடைய காலேஜ் டேஸ்ல இருந்து நீங்க சொல்லணும்னா நீங்க ஒரு கிராஜுவேட். ஆமா. ஆனா எப்படி ஒரு டான்ஸ் டைரக்ஷனுக்குள்ள அதுவும் திரைப்படத்தை நோக்கி போகணும்னு ஆசை வந்துச்சு? Actually, இது college days way back நான் school படிக்கிற டைம்ல இருந்தே நான் inter school competitionsலாம் நிறைய நான் participate பண்ணுவேன். நான் ஹிந்து ஸ்கூல்ல முடிச்சேன் 87 90 பச்சைபாஸ்ல BA English literature பண்ணேன். சோ நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே எனக்கு டான்ஸ்ல பயங்கர இன்ட்ரஸ்ட். எனக்கு அப்படியே நிறைய காம்படிஷன்ஸ் ஆடி காலேஜ் வந்தப்புறமும் நிறைய காம்படிஷன்ஸ் வின் பண்ணி நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கேன் காம்படிஷன்ஸில். ஸோ அப்படி தான் எனக்கு ஒரு டான்ஸ் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 87ல் பேர் சொல்லும் பிள்ளைன்னு ஒரு படம் வந்தது. ஆமாங்க, கமலஹாசன் நடித்தது. ஆமாம், ஏவிஎம்து. அப்போ ஒரு ஒரு செட் ஆஃப் டான்சர்ஸ் அப்படியே காலேஜில் ஸ்டேஜில் ஆடின பசங்க எல்லாம் எனக்கு சீனியர்ஸ் எல்லாருமே. அவங்க எல்லாருமே ஒரு 20 பேர் அப்படியே அந்த படத்தில் ஆடிருப்பாங்க. இந்த சாங் அம்மம்மா இங்கு சிங்க கூட்டி அந்த சாங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புது செட் ஆஃப் டான்சர்ஸ் தான். அது எல்லாருமே அவங்க சரோஜா மாஸ்டர் புதுசாக வேணும்னு கேட்டு அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க நல்ல பாப்புலர் ஆனாங்க. அந்த ஒரு 20 பசங்க செட்டு. ஸோ எல்லாமே எனக்கு சீனியர்ஸு என் கூட ஸ்டேஜில் ஆடிருக்காங்கன்ற போது எனக்கும் ஒரு உந்துதல். ஆமாம். ஸோ அப்படியே ஃபீல்டுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு சரி நானும் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். டான்ஸராக தான் வந்தேன். டான்ஸராக வந்தீங்க. ஆமாம். ஸோ நிறைய படங்களில் நீங்கள் டான்ஸராக ஆடி இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உதவி டான்ஸ் இயக்குனராக ரோஜா படத்தில் வேலை செஞ்ச அனுபவத்தை சொல்லுங்களேன். ரோஜா படம் எனக்கு என்னை ஃபஸ்ட்டு என்னை அசிஸ்டண்ட்டாக பண்ணதே கலா மாஸ்டர் தான். ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு படம் பிரசாந்த் நடித்த படம். அதுக்கு அவங்களுக்கு ரெகுலராக இருக்கிற அசிஸ்டண்ட் வராதனால நான் அசிஸ்டண்ட்டாக பண்ணேன். ஸோ அதுலேருந்து தொடர்ந்து அவங்களுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். ரோஜா படம் அந்த புது வெள்ளைமழை சாங்கும் கலா மாஸ்டர் தான் கொரியோ பண்ணாங்க. ஆமாம் ஆமாம். ரொம்ப அது அந்த நான் ஃபஸ்ட் டைம் மணி சாரோட ஒர்க் பண்ணுறேன். சந்தோஷ் சிவன் கேமரா அது ஒரு வேற லெவல் டீம். அது சரி. அது எப்படின்னா அந்த தூரத்துல மலை உச்சியில ஒரு 4 பேர் ஆடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி படமாக்கப்பட்டது? அது முதல்ல ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன் உங்களுக்கு. எல்லாருமே குலுமனாலியில 1 மணிக்குன்னா மத்தியானம் 1 மணிக்கு இல்லை. சரிங்க. மிட்நைட் 1 மணிக்கு எல்லாரும் கிளம்புவோம். ஓ, ஏன்னா அங்க 3:30 மணிக்கு சன்லைட் வந்துடும். காலையில் ஏர்லி மார்னிங் 3:30 to 3:45 சன்லைட் வந்துடும். ஓஹோ. ஸோ நாங்கள் எல்லாரும் 1 மணிக்கு எழுந்து எல்லாம் கிளம்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 to 2:45 ஸ்பாட்டுக்கு போயிடுவீங்க. அப்போ பிச் டார்க்காக இருக்காது. ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி அடியே ஒரு ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாரும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்படிதான் நீங்கள் நம்ம அங்கே போயிட்டு டீ ஃப்ளாஸ்கில் இருந்து டீ இப்படி போட்டு இப்படி கொடுத்து நீங்கள் வாங்குறதுக்குள்ளே சில நேரம் அவ்வளோ குளிர் அந்த சாங் பண்ணும்போது நீங்கள் நம்ம மாட்டேங்க. நீங்கள் சொல்கிற அந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டு அது எக்ஸ்ட்ரீம் டெலி போட்டு பண்ண ஷாட். அது அந்த மலை எங்கேயோ இருக்கும் ஆக்சுவலாக. அங்கே போய் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு மாஸ்டர்? நீங்கள் ஏறி இறங்கி ஒரு 4வது மலை அது. ஸோ அவ்வளோ தூரம். ஆமாம், அவ்வளோ தூரம். இப்போ இது ஃபுல் டெலி போட்டு பண்ணாங்க. அந்த ஆக்சுவலாக வந்து அந்த ஷாட் முடிஞ்ச அப்புறமா அங்கிருந்து டான்சர்ஸை கூப்பிட்டு வரும்போது ஒரு 4 பேர் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. இன்னொன்று ஈவினிங் வந்து உங்களுக்கு டக்குன்னு இருட்டிடும் அங்கே. ஆமாம், ஓ ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண சாங்கு நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்றைக்கும் அந்த சாங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஓப்பனிங் பிஜிஎம்மு, அதாவது டான்சர்ஸ் அந்த அந்த போர்ஷன் எல்லாம் நிறைய பண்ணிருப்போம். பெட்ரூம் உள்ள பண்ணிருப்போம். ஆமா ஆமா, நல்ல. அவ்வளவு தூரம் இருக்கு, வாக்கி டாக்கி எதுவுமே இல்ல, எதுவுமே கிடையாது. ஆனா எப்படி வந்து அவங்க வந்து அந்த டியூனுக்கு வந்து ஆடுனாங்க? அது கவுண்டிங் தான். கேமரா கிட்ட மாஸ்டர் இருப்பாங்க, டைரக்டர் இருப்பாங்க. என்ன எங்களுக்கு என்ன இதுன்னா பிளாக் கலர் கிளாத். சரிங்க. ஏன்னா ஃபுல்லா ஸ்னோ இருக்கிறதுனால ஒயிட் இதுவாகாது எங்களுக்கு, விஜுவலைஸ் பண்ண முடியாது. ஸோ பிளாக் கர்ச்சீஃப் வந்து இப்படின்னாங்கன்னா அதுல இருந்து நான் வந்து ஒரு 4 கவுண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஓஹோ, கேமரா ஆன் பண்றதுக்கு. ஆமா, அவங்க ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ண உடனே பிளாக் கிளாத் காமிப்பாங்க. 4 கவுண்ட்ஸுக்கு அப்புறம் வந்து நான் வந்து 1 2 சொன்னேன்னா நான் இங்க கவுண்ட் சொல்லுவேன். நான் சொல்ற கவுண்ட்டுக்கு கேர்ள்ஸ் ஆடுவாங்க. ஓ, சோ அந்த மாதிரி. அப்ப மியூசிக் போட்டு பண்ண முடியாது, பண்ணவும் முடியாது. எங்கேயோ தூரத்துல இருக்கு. எனக்கு எப்பவுமே ஒரு ஆச்சரியம், எப்படி இது வந்து ரொம்ப தூரம் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னு. சூப்பர் மாஸ்டர். அப்போ இப்ப நிறைய மொபைல் அதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் மொபைல் இருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு மொபைல் இருந்தா கூட அவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு வந்து கம்யூனிகேட் பண்றதுன்றது கஷ்டம். அந்த இடங்கள்ல வந்து இப்போ நீங்க போய் ஷூட் பண்ண இடம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல டவரே கிடைக்காது. ஆமா, எஸ்பெஷலி ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போயிட்டீங்கன்னா டவர் கிடைக்கும் கூட வாய்ப்பு இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர். இப்போ வந்து உங்களுடைய முதல் படம், டான்ஸ் மாஸ்டராக அறிமுகமான முதல் படம் வந்து காதல் கோட்டை. அதனுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. காதல் கோட்டை எல்லாருக்குமே வந்து முதல் படம்ன்ற போது அது ஒரு ரொம்ப மெமரபிள் இதுவாக இருக்கும். எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதில் வந்து எமோஷ்னலாகவும் கனெக்டான ஒரு படம் அது. ஆக்சுவலாக வந்து காதல் கோட்டையில் ஃபஸ்ட்டு சாங்கே வந்து கவலைப்படாதே சகோதரா. ஷூட்டிங்கே ஃபஸ்ட் சாங் அதுதான். நம்ம படம் ஆரம்பித்ததே அந்த பாட்டோட அந்த சாங்கில் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அது என்னென்னா கரெக்டாக நம்ம ரிஹர்சல்ஸ் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷூட் பிளான் பண்ணும்போது ஜான்வரியிலோ ஃபெப்ரவரியிலோ பிளான் பண்ண நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்கு எல்லாம் இந்த மியூசிஷியன்ஸ் யூனியனில் தான் வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணி அன்னிலேருந்து இன்டெஃபினட் ஸ்ட்ரைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்றைக்கி நைட் ஷூட் ஆக்சுவலாக நம்மளுக்கு. ஸோ என்னடா அது ஃபஸ்ட்டு சாங் ஷூட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு, சாங் இல்லைன்னு ஆகிப்போச்சு, என்ன தெரியலன்னு சொல்லிட்டு பாண்டியன் சார் ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போது அகத்தன் சார் இருந்தார். அகத்தன் சார் இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் சாங் இது ஸ்ட்ரைக் இருக்குது, தள்ளி போகுது, எப்படி சார்? அவர் என்ன சொன்னார்னா, தெரியல மாஸ்டர், என்ன திருப்பி ரீஸ்கெட்யூலிங் பண்ணணும், எல்லாம் பண்ணோம். ஏன்னா எப்போது ஸ்ட்ரைக் கால் ஃபார் பண்ணுவாங்க தெரியல, அதனால் அது அப்போ தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பாண்டியன் சார் கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் சென்டிமெண்டலான பர்சனு. ஃபஸ்ட்டு உங்களை வச்சு பண்ணோன்னு நினைக்கும் போது ஸ்ட்ரைக்குன்ற போது அவர் எப்படி எடுத்து வரணும்னு தெரியல அப்படின்னாரு. சரி, எனக்கு அது வேற ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருந்தது வாழ்க்கை அஸ்டண்டா. ஆமாம், நம்ம வந்து டான்ஸ் ஆக்சுவலாக எனக்கு வான்மதி நான் பண்ணும்போது பாண்டியன் சாராக ஆஃபர் பண்ணது தான். எனக்கு சிவசக்தி பாண்டியன் சாராக வந்து நான் ஒர்க் பண்ணுறதை பார்த்து நல்லா வாரது நல்லா ஒர்க் பண்ணுறேன், நான் அடுத்த படத்தில் சாங் தரேன்னு சொல்லி அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணார். அதை ஹானர் பண்ணார். சரி, இவ்வளோ தூரம் நம்ம மேலே ஒரு இது வச்சு அவர் கொடுத்தாரு, நம்ம இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி அவர் ஆஃபீஸ் வந்திருந்தார். அவர் மீட் பண்ணி கேட்டேன், சார் என்ன சார் இப்படி ஆச்சு? ஆனால் சார் ரொம்ப கேஷுவலாக தான் அது பண்ணேன். என்றைக்கு ஸ்ட்ரைக் கால் ஃபார் ஆகுதோ அதுக்கு அடுத்த நாளைக்கு ஷூட்டிங்கு பிளான் பண்ண மாதிரி உங்கள் சாங் தான் ஃபஸ்ட் சாங் அப்படின்னாரு. அடாடா, சரி அது ஒரு பெரிய ரிலீஃப் எனக்கு. இளையராஜா பஞ்சவர்ணாச்சலம் மாதிரி வந்து பாண்டியன் சார். இல்ல, பாண்டியன் சார் வந்து சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவர் தான். ஆனா அவர் வந்து ஜெனுனிட்டியை வந்து மதிக்கிறவர்ன்றது நான் நேர்ல இருந்து பார்த்திருக்கிறேன். எனக்கு முதல் படம் அசிஸ்டன்ட் கேமராமேன் தகர் பச்சன் சார் கிட்ட. அந்த சாங் வந்து மாஸ்டர் முதல் நாள் ஷூட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சாங் பண்ண போறீங்க. நம்ம அஜித் அப்பவே அவர் வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க அது வந்து அவர் டான்ஸ் ஒரு சின்ன மூமெண்டோட நீங்க அந்த சாங்ல வந்து நிறுத்திடுவீங்க. ஆனா thoughtful-ஆ இருப்பாரு ஆனா டான்ஸ் ஆட மாட்டாரு இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது இல்ல ராஜா அது ரொம்ப முக்கியமான ஒரு போஷன் அது ஏன்னா எனக்கு அந்த ஸ்ட்ரைக் வந்து எனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் ரிஹர்சல்ஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு 2 months டைம் இருந்ததனால என்ன ஷாட் எப்படி என்ன மாதிரி ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணனும் என்ன எது அதெல்லாம் நான் ஹோம்வொர்க் பண்ணிட்டே இருந்தேன் இன்னொன்னு வந்து அந்த சாங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாங் படத்துலயும் முக்கியமான படத்துல முக்கியமான சாங் ஆனதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா அதுல ஒரு ஆட்டோ ஃபைட் ஒன்னு வரும் அந்த ஆட்டோ ஃபைட் வந்து எல்லா இதுலயும் என்ன போட்டுருந்தாங்கன்னா தேவையில்லாத ஃபைட்னு போட்டுருந்தாங்க கமர்ஷியலுக்காக ஆட் பண்ண ஃபைட்னு போட்டுருந்தாங்க ஸோ இதில் வந்து டேரக்டர் எனக்கு சொல்லும்போது இந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து லவ் ஃபெயிலியூராக அந்த மாதிரி ஒரு விஷயம் அவனால் எதிரியுமே வந்து ஈடுபட முடியல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த மாதிரி ஒரு அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எனக்கு சரி இந்த பாட்டு வந்து கதையோடு இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் ஸோ அந்த கதை ஓட்டத்தில் வர ஒரு விஷயம் பாட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து அந்த ஒரு பிள்ளையார் அந்த விபதி வச்சு அப்படியே போய் தனியாக அப்படி நிற்பார் தலைவாசல் விஜய் வந்து கூட்டு வந்து ஆட வைக்கிறது ஆட வச்சோடனே 2 மூவ் போட்டு அப்படியே கை இது பண்ணிட்டு திருப்பி ஹி வில் கோ பேக் டு ஹிஸ் பொசிஷன் ஸோ அது என்னென்னா என்ன தான் வந்து இவங்க என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டாலும் அவரோட மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த கேரக்டரோட மனநிலை சூரியோட மனநிலை இருக்குல்ல அந்த இடத்துல அது வந்து பிரதிபலிச்சது அதுதான் அந்த சாங்கோட சமக்குத்து அந்த பாட்டு அட்டகாசமா ஆட வச்சிருந்தீங்க தலைவாசல் விஜய ஆமா ஏன்னா நான் ஹிந்திலயும் வேலை செஞ்சேன் ஆனா இதே பாட்டு ஹிந்தியில இதை விட பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டது ஆனா என்னன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் வந்து அதுல அமையல நீங்க ரொம்ப நல்லா பாடிருந்தீங்க அது எப்படி நீங்க வந்து தலைவாசல் விஜய் அவர்களை வந்து இந்த அளவுக்கு ஆட வைக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு இல்லை அந்த சாங் நல்ல சாங் அது ஆக்சுவலாக ஒரு கானான்னு ஒரு பாப்புலராக ஆரம்பிச்சு ஆமாம் அந்த பீரியட்ல தான் ஆரம்பிக்கும் போது அவரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணார் தலைவாசல் விஜய் சார் வந்து நல்லா பண்ணார் நல்லா ரிஹர்சல்ஸ் பண்ணி எதுவுமே வந்து இது வரல அது மாதிரி எதுவுமே சொல்ல ஹி ட்ரைட் எவ்ரி திங் அவர் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸான மூமெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தீங்க ஆனால் அருமையா ஆமாம் அவர் பேசிக்கலாக அவர்கிட்ட நல்ல ஒரு ரிதம் சென்ஸ் ஒன்று இருக்கு ஸோ டான்ஸ் ஆடுறதுக்கு அதுதான் தேவை என்றைக்குமே சரி இப்போ இந்த கானா டான்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிஷ்கின் அவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு ஆனால் அதுக்கு முன்னோடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் சாரோடைய படங்களும் நீங்கள் அமைச்ச டான்ஸ் தான் அந்த கானா டான்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு எனக்கு பேரே வந்து பாண்டியன் சார் வந்து கனவே கலையாதில் வந்து கானா பாலாஜின்னு போட்டிருப்பாரு ஆமாம் இல்லை அது வந்து அந்த ஃப்ளேவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அது என்னன்னா ஒரு சாங்க்கு ஒரு மாதிரி கோரியோ பண்ணணும் ஆமாம் ஒரு ஃபோக்லேயே நிறைய வெரைட்டி இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இது கானா சாங்ன்றது இப்போ நம்ம சென்னை இந்த இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது இந்த பேட்டர்ன் ஆஃப் இது இந்த பேட்டர்ன் ஆஃப் சாங்கு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து திருவற்றியூர் பக்கம் இருக்காங்க அங்கே வந்து 3 சுடுகாடு ஒரே இடத்துல இருக்கும் மெயின் ரோட்லேயே ராயபுரம் தாண்டின அப்புறமா கிறிஸ்டியன்ஸும் இங்கே ஒரே இடத்துல இருக்கும் முஸ்லீம்ஸும் இருக்கும் ஹிந்துஸும் இருக்கும் ஸோ அங்கே நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸோ இருக்கிறதுனால நான் போவேன் அங்கே வந்து எப்படியுமே ஒரு நாளைக்கு 2 இதுவோ ஏதோ போயிட்டே இருக்கும் அப்போ அவங்க வந்து அந்த பாடி முன்னாடி ஆடிட்டு வருவாங்க அதை நான் நிறைய பார்த்துருக்கேன் நானும் உள்ளே இறங்கி ஆடியிருக்கேன் ஓ உங்களுக்கு வந்து ஸோ இன்ஸ்பிரேஷன் வந்து ஒரு நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய பார்த்ததுனால நம்ம உள்ளே இறங்கி ஆடும் இன்னொன்று இப்போ கானா பாட்டுன்னு வரும்போது அதுக்குன்னு ஆத்தென்டிக்காக சில ஸ்டெப்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அதை நம்ம போட்டால் தான் அது அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும் இப்போ அஜித் அவரோட வந்து நீங்கள் காதல் கோட்டை அதுக்கப்புறம் தீனா ஒர்க் பண்ணீங்க காதல் கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாட்டு இன்னொரு பாட்டு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் சிகப்பு லோலா சிகப்பு குழுங்குது ஆமாம் ராஜஸ்தானுடைய மொத்த அழகு வந்து அந்த சாங்கில் வந்திருக்கும் அதில் அஜித் அவ்வளோ அழகான க்ளோஸ்அப்ஸ் வந்து நீங்கள் மூமெண்ட்டு க்ளோஸ்அப்ஸில் கொடுத்துருப்பீங்க ஆமாம் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்ததா ஒரே ஒரு காரணம் தான் அவரை ரசிச்சா தான் க்ளோஸ் வைக்க முடியும் இன்னொன்று மாதிரி வச்சா நீங்கள் எல்லாருமே மிட் ஷாட்ல இல்லைன்னா ஃபுல் ஷாட்ல தான் போவாங்க ஆனால் அந்த சாங்ல வந்து நீங்க வந்து நிறைய க்ளோஸ்அப்லேயே அவருக்கு நிறைய மூமெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க ஒரு புது யுக்தியா இருந்தது அப்போ அது அதே இது வந்து தீனாலையும் அவர் சொன்னார் என்கிட்ட காதலோட அப்புறம் தீனா தான் பண்ணேன் தீனாவில் பீச் சாங் பண்ணேன் அதுலேயும் க்ளோஸ்அப் சொன்னேன் ஒரு நிறைய க்ளோஸ்அப்ஸ் இருக்கும் அது சாங் பார்த்த அப்புறமா சொன்னார் காதல் கூடக்கு அப்புறம் எனக்கு நல்ல க்ளோஸ் அப்ஸ் வெச்சு பண்ணிருக்க பாலாஜி அப்படினு சொல்லிட்டு ஏனா see அஜித் எப்படி ஃப்ரேம் வச்சாரோ அப்படி ஆமா ஆமா நமக்கு சொல்லவே வேண்டாம் நமக்கு பியூட்டிஃபுல்லா இருப்பாரு நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் நல்ல ஒரு சார்மிங்கான ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு ஒரு டெக்னீஷியனுக்கு அந்த மாதிரி இருந்தா அப்புறமா வேற என்ன இருக்கு கிஃப்டட் இல்ல அப்போ ஏனா நீங்க வந்து அதுக்கு பயங்கரமான பிளானிங் இருக்கும்மே ஆமா இப்போ ஒரு சாங் மாஸ்டர் இப்போ ஒரு திரைப்பட தெரிஞ்சிக்கொள்ளக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சாங்ல வந்து எப்படி வந்து நீங்க சொல்லுவீங்க இல்ல எப்படி வந்து சாங்க பிரிக்கணும்ன்றது அது வந்து ஒரு சுருக்கமா சொல்ல முடியுமா அது சாங் பிரிக்கிறதுன்னு மிகப்பெரிய கலை அது அதாவது ஜெனரலா வந்து இவங்க டைரக்ஷன் டிபார்ட்மென்ட் தான் பிரிப்பாங்க ஆக்சுவலா பிஜிஎம்ஸ் எவ்வளோ பார் இருக்கு இப்போ ஃப்ளூட் ட்ரம்ஸ் இப்போ 4 பார் ஃப்ளூட் இருக்குன்னா 4 பார்ஸ் ஃப்ளூட் அடுத்து ட்ரம்ஸ் 4 பார்ஸ் அப்புறம் கிட்டார் இருக்குன்னா 8 பார்ஸ் 8 பார் கிட்டார் அப்படி போட்டுருவாங்க அப்படி போட்டு அப்புறம் லிரிக் வந்து ஒரு ஒரு வரியாக எழுதுவாங்க இப்போ சிகப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது அப்படி ஒரு ஒரு வரியாக எழுதுவாங்க ஸோ 1 2 3 4 5 6 7 8 கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பீஜம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் பல்லவி போட்டு பல்லவி ஒரு ஒரு லைனாக ஒரு ஒரு கவுண்ட்டு இப்போ நம்ம எடுக்கும்போது நம்ம ஒரு ஒரு ஷார்ட்டாக எடுக்கிறதா இல்லை 4 நாள் வரியாக எடுக்கிறதான்றது நம்ம வந்து அந்த லொக்கேல் அந்த மூமெண்ட்டு அதை பார்த்து டிசைட் பண்ணுறது தான் ஸோ அது நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோன்றதை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ 1 to 4 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 2 ரேஞ்சு கட் பண்ணுறோன்னா அது 1 to 4 இங்கே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு ஸோ 1 to 4 இந்த இந்த இதில் இந்த இது வரைக்கும் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது அந்த அடுத்தது இப்போ நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க எப்போவுமே சாங்கில் வந்து நடுவில் ஒரு பாஸ் மூமெண்ட் வரும் அதுதான் க்ளோஸ்அப்புக்கானது கேமராமேன்கானதும்பீங்க ஆமாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் படங்களில் வந்து கேமராமேன்கள் வந்து ரொம்ப உங்கள் கூட வந்து பிரியமாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க லைக் மதி இந்த மாதிரி வந்து நிறைய சினிமோட்டோகிராஃபர்ஸ் வந்து உங்களை விரும்பி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அடுத்தது வந்து காலமெல்லாம் காதல் வாழ்க காதல் கோட்டை மிகப்பெரிய வரலாறு காணாத வெற்றி அடுத்து வந்து காலமெல்லாம் காதல் வாழ்க பெரிய எதிர்பார்ப்போட வந்த திரைப்படம் அதில் வந்து கௌசல்யா இன்ட்ரடக்ஷன் சாங் வந்து அந்த டைமில் பெரிய அளவில் பேசப்பட்டது வழக்கம் போல் உங்கள் கானா பாட்டு ஹிட்டு இருக்காமா ஆனால் அந்த பாட்டு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் உங்களுக்கு வந்து கையில் கிடச்சிது நீங்கள் நாளைக்கு ஷூட்டிங்கன்னா இன்னைக்கு இரவு தான் உங்கள் கைக்கே அந்த பாட்டே வந்துச்சு அது எப்படி சமாளிச்சிங்க அது ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி நைட்டு கிடைக்கல எனக்கு இங்கேருந்து ஃப்ளைட்டு ஏறும்போது தான் கொடுத்தாங்க ஸோ பாட்டே கேட்கல நீங்கள் ஃப்ளைட் ஏறும்போது ஃப்ளைட்டில் கேட்டு அப்புறம் பை ரோடு மேங்களூர் இங்கேருந்து மேங்களூர் ஃப்ளைட்டு சாரி பெங்களூர் ஃப்ளைட்டு பெங்களூர்லேருந்து உடுப்பி பை ரோடு வந்தேன் ஸோ அந்த ட்ராவலில் தான் கேட்டேன் அந்த சாங் நான் ஆக்சுவலாக ஆனால் அது வந்து நல்ல பியூட்டிஃபுல் சாங்கு அது இன்னும் லொக்கேல் வந்து அது ரொம்ப அந்த சென்மரிஸ் ஐலாண்டில் போய் பண்ணோம் அப்போ ரொம்ப நல்ல லொக்கேஷனு நல்ல தங்கர்பச்சன் சாருக்கு நல்ல பேரு நல்ல பிளாக்ஸ் இல்லை உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இந்த சாங் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றாச்சு ஏற்கனவே இந்த டீமு அடுத்து அந்த ப்ரொடக்ஷன் பண்ண போகுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வருது ஸோ உங்களுடைய பேசிக் ஐடியா என்னவா இருந்தது இந்த பாட்டுக்கு நம்ம அது ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங் அதான் நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது ஒன்று இன்னொரு ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு பெரிய பூஸ்டிங் என்ன இருந்ததுன்னா இங்கிருந்து சரி சரி பாலாஜி கிளம்ப சொல்லுங்கள் சரி நம்மளை நம்பி இவர் போனால் பண்ணுவார்னு அது ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசருக்கு இருந்து டேரக்டருக்கு இருந்து கேமரா எல்லாருக்குமே இருந்திருக்குல்ல ஆமாம் ஸோ அதுவே வந்து நம்மளை வந்து அங்கே வந்து 60-70% வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டிங்காக இருந்தது எனக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்து போகும்போது இப்போ இங்கேருந்து கிளம்பும்போதே நான் வந்து டேரக்டர்கிட்ட பேசுகிறேன் என்ன மாதிரி கான்செப்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சாங் கேட்கும்போதே இந்த கான்செப்ட்டு இந்த இது இந்த மாதிரி காஸ்டியூம்ஸு இந்த மாதிரி இது இருக்கும்போது இங்கேருந்து போகும் இங்கே இந்த ட்ராவல்லையே வந்து நான் வந்து ஓரளவுக்கு பிரிச்சுட்டேன் என்ன எந்த எபிசோடு என்ன மாதிரி பண்ணோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆமாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கனவே கலையாதே கனவே கலையாதையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பாடல்களும் ஆமாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு படத்தில் அத்தனை பாடல்களுமே உங்ககிட்ட கொடுக்கப்பட்டது ஒரு சோலோ கார்டுன்னு சொல்லுவாங்க அது ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு ஆமாம் என்றைக்குமே அது ஒரு கௌரவம் மாதிரி ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் வந்து டபுள் ஆக்ட் பண்ண படம் வேறு உங்களுடைய அனுபவத்தை அது சொல்ல முடியுமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சண்டிகரில் ஒரு சாங் ஷூட் பண்ணோம் டெல்லியை தாண்டி பஞ்சாப்னு ஒரு சாங் அது ஆக்சுவலாக எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சு தான் அனுப்பிச்சாங்க எனக்கு சிங்கிள் கார்டுன்னு முதல்ல இல்லை அது ஃபஸ்ட் சாங்கு ஆக்சுவலாக போய் பண்ணிட்டு வந்து அந்த சாங் எடிட் பண்ணி பார்த்துட்டு அந்த சாங் வந்து பாண்டியன் சாருக்கு லெனின் சாருக்கு எல்லாருக்குமே திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் இல்லனா இந்த பாட்டோட முடிஞ்சது. சரி சரி இதுதான் எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அது அந்த சாங் பண்ணும்போது நம்மளுக்கு ஆனால் நல்ல சாங் அது. நல்லா அப்போ அங்கே டான்சர்ஸ் ஆகட்டும் க்ரௌட் ஆகட்டும் நல்ல க்ரௌடு இங்கேருந்தே வந்து எனக்கு தெரிஞ்சு 30 டான்சர்ஸோ 40 டான்சர்ஸோ இங்கேருந்தே போனோம். ஏன்னா அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாப் ஃப்ளேவரில் வந்து ஆமாம் அப்படியே பண்ணோம். நல்லா வந்தது, நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இங்கே எல்லாருக்கும் எடிட் பண்ணி பார்த்த அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. அந்த சாங் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் அந்த பூசு மஞ்சள் சாங்க்கு நாங்கள் வந்து அதை பண்ணோம். பூசு நல்ல டான்ஸர். அவங்களோட எப்படி இருந்தது மாஸ்டர்? அவங்க வந்து எனக்கு அந்த கிளாசிக்கல் சாங் பண்ணும்போது ரொம்ப ஒரு இதுவாக சேலஞ்சிங்காக இருந்தது. அவங்களும் நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஒரு ஒரு மூமெண்ட் வந்து முட்டி போட்டு ஸ்டேஜில் சுற்றுற மாதிரி ஒரு இது. ஆக்சுவலாக நான் என் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்ககிட்ட ஏன்னா அவங்க வந்து நீ கேப் போடணும். நீ கேப் போடாமல் அது பண்ண முடியாது. இப்போ நம்ம ஓகே நம்ம பண்ணுறோம், இப்போ பேண்ட்டு போட்டிருக்கோம். ஆர்டிஸ்ட்ன்ற போது அவ்வளோ நம்ம அவங்கள இது பண்ண முடியாது. அவங்க என் அசிஸ்டண்ட்டும் சொல்லலை, அவங்களும் ஷி வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். இது பண்ணி காமிச்சோடனே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மாஸ்டர் இல்லை இது நீ கேப் எடுத்து. சரி பரவாயில்ல அப்போ 3 மாத்திரம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஷி செட் நோ ரொம்ப நல்லாயிருக்கு 3 நான் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ கேப் கூட போடாமல் அவங்க பண்ணாங்க. அது அந்த ஒரு ஸ்டேஜில் அந்த கம்ப்ளீட் ஒரு ஆமாம் முட்டியாலே சர்க்கிள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போனாங்க. சிம்ரன் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஹைட்டுக்கு போகிறாங்கன்னா ரீசன் இல்லாமல் வந்து போக முடியாது. எல்லாருக்கும் வந்து ஆசை என்ன, விஜய் வந்து ஆட வச்சு தான் பார்க்கணுன்ட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து அப்படி இருக்கணும் இப்படி எடுக்கணும் ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல. எனக்கு வந்து ரேஷன் மாதிரி தான் 4 கேன் தான் ஒரு சாங் கொடுப்பாங்க.